Vanakkam and welcome to Lalitha Jewellery Varangum Autograph. சாதனையாளர்களின் வெற்றி பயணத்தையும் அந்த பயணத்தில் அவர்களுடன் சேர்ந்து பயணித்த நட்புகள் உறவுகள் எல்லாவற்றையும் அழகாக வெளிக்காட்டும் நிகழ்ச்சிதான் நம்முடைய லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஆட்டோகிராஃப். இப்படி ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சியை பிரியமுடன் வழங்குவோம், ஆனா இன்னைக்கு வந்து பெருமையுடன் வழங்க போகிறோம். இன்னைக்கு நாம சந்திக்க போற சாதனையாளர் யார், இவர் யார் அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டா ஒரே சென்டென்ஸில் பதில் வரும் அவர்கிட்ட. ஐ எம் அ மேன் ஹூ ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் மை ஐடென்டிட்டி, ஐ டோன்ட் ஃபிட் இன் எனிவேர் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அந்த கேள்விக்கு நாம் பதில் சொன்னோம்னா பெரிய பேராகிராஃபே இருக்கும். யார் இவர், நாம் சந்திக்க போகிற சாதனையாளர் யார்? இவர் வழக்கறிஞர், பிளேரைட், கதாசிரியர், எழுத்தாளர், செய்தியாளர், நகைச்சுவையாளர், பத்திரிகையாளர், சினிமா நடிகர், இயக்குனர், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். இந்தியாவில் எல்லாரையும் கேட்டால் ஒரே சென்டென்ஸில் பதில் சொல்லுவாங்க இவர் யார் அப்படிங்கிறத பற்றி. தி சுல்தான் ஆஃப் சட்டாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்வதை மேற்கோள் காட்டாத பத்திரிகைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நாடக பிரியர்களுக்கு இவர் வந்து பெரிய வரப்பிரசாதம். வாசகர்கள், ரீடர்கள் வந்து இவர் கருத்து வேதவாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன் மேன் ஹஸ் செட் ரிட்டன் அ பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் அபவுட் ஹிம். டெமோக்ரஸி இன் அவர் கண்ட்ரி சர்வைவ்ஸ் அண்ட் த்ரைவ்ஸ் பிகாஸ் ஆஃப் பீப்புள் லைக் ஹிம். யார் இவர்? நம் பெருமைக்குரிய லெட்ஸ் வெல்கம் திருச்சோ அவர்கள். Welcome to our show, sir. Thank you very much. எங்களுக்கு வேணுங்கிறது உங்களுடைய சிக்னேச்சர். சிக்னேச்சர்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டில் போடுறதோ இல்லை ப்ரோ நோட்டில் போடுறதோ இல்லை உங்களோட வில்லில் போடுறதோ கிடையாது. பெரிய ஆட்டோகிராஃப் ஒன்று வேணும், மிகப்பெரிய ஆட்டோகிராஃப் ஒன்று வேணும். எனக்கு எழுதுறது எப்பவுமே கொஞ்சம் கொட்டை கொட்டையாக தான் வரும், சின்ன சின்னதாக எழுத முடியாது, அதனால பெருசாகவே பண்ணிவிடுவோம். ஓகே. எதுவுமே காமெடி காமெடியன்ஸ் வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, பட் ரொம்ப சீரியஸாக உலகமே அதுவும் தமிழ்நாடு இந்தியாவில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது உங்களுடைய கருத்துக்களை தான். ஓகே. அப்புறம் வந்து உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யூ வில் பி எய்தர் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் அப்படின்னு. இன்னைக்கு உங்களை பற்றி நீங்கள் ஒப்பீனியன் சொல்ல முடியாது, எதை பற்றியுமே சொல்ல முடியாது, உங்களை பற்றி ஒப்பீனியன் சொல்றதுக்கு நிறைய பேர் வரப்போறாங்க. ரெடியா? அந்த பற்றி நான் ஒப்பீனியன் சொல்றதுக்கு ரெடி தான், ஆனால் இப்போ வரப்போறவங்க யார் ஒத்துக்க மாட்டான், அதனால அவளே சொல்லட்டேன். அவங்களே தான் ஒப்பீனியன் சொல்ல போறாங்க. இப்போ உங்கள் மெமரியை வந்து 1948 49 உங்கள் ஸ்கூலோட புக்குக்கு கொண்டு போக போகிறோம். இப்போ ஒரு லிஸ்ட் இங்கே வரப்போகிறது, அந்த லிஸ்ட்டில் கையெழுத்துக்கள் இருக்க போகிறது. அந்த கையெழுத்துக்களெல்லாம் யாரோட கையெழுத்துக்கள்னு உங்களால் சொல்ல முடியுமா? பார்க்கலாமா? சொல்லுவோம். சொல்லிடலாம். ஓகே. நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் ஆச்சு இது. என்ன என்ன பார்த்து ஒரு ஆள் இப்போ படித்த ஆள் தானே கேட்டேன், அது கூட ஒருத்தன் சொல்ல போறேன். '48 and '49 உங்களுடைய ஹெட்மாஸ்டர்லேருந்து மற்ற டீச்சர்ஸோட கையெழுத்துக்கள் எல்லாம் இப்போ பார்த்தோம், அந்த பேர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் இருக்கிறப்போ நிறைய பிராங்க்ஸ்டராக நீங்கள் நிறையா பண்ணுவீங்களா? ஐயா சுவாமின்னு அவர் டீச்சர், அவர் என்ன பண்ணுவார் வந்து எங்கள் டெஸ்க்கு எதிர நின்றுப்பார், டெஸ்கில் ஒட்டிண்டு அவர் வாயில் ஏச்சோ வந்துட்டு இருக்கும், என்னடா பண்ணலாம் இவருக்குன்னு யோசிச்சு என்ன பண்ண ஒரு நாள் இங்கு தடவி வச்சுட்டேன், அவர் கோட்டில் இங்க் ஆகிடும், அடுத்த நாள்லேருந்து டெஸ்கில் சாயமாட்டார். சரி இங்கு தடவி வச்சுட்டு இவன் வந்துட்டு நான் மானிட்டேன், சீதாராம் இங்கு தடவிருக்கடா இங்குடா இங்குடான்றான், கேட்டால் தானே அவன் வந்து நின்றுட்டான், அவன் இப்போ ஷர்ட்டெல்லாம் இங்க் ஆகிடுது, அவன் போய் அவர்கிட்ட சொல்லி ஐயாசாமி கிட்ட பெரிய ப்ராப்ளமாக போச்சு. ஸோ அவருக்கு பட்டதை விட இவருக்கு பட்டது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. உங்கள் கிளாஸ் மானிட்டர்னு சொன்னீங்க சீதாராமன், மற்றவங்களெல்லாம் அடிப்பாரான் ஆனால் குட்டுவான், உங்களை வந்து குட்டுவாங்களா? ஆமாம் குட்டுவான். என்ன
குட்டிட்டே இருந்தா அதனால தான் தலைய இப்படி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு என் தலைய ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு தெரியாது கேட்டலாமா அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க கேட்கலாம் அவனால தான் அவரால தான் இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு ஓகே இப்போ தைரியமா கேட்டலாம் சீதாராமன் இவர் வந்து சிரிச்சிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவாரு ஜோக் பண்ணிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவாரு கிளாஸ்ல படிக்கும் போது நீங்க வந்து அவரை நல்லா குட்டி குட்டினதால தான் இப்ப தலையில முடியே இல்லன்னு கம்ப்ளைன்ட் பண்றாரு எல்லாரத்தையும் சொல்றாரு எல்லாரத்தையும் எங்க போனாலும் அதான் எங்க வகையில பார்த்தா கூட மானிட்டர் அப்படிமா பெரிய மினிஸ்டர்ஸ் பெரிய விஐபியோட பேசிட்டு இருப்பா அப்ப கூட நான் சாதாரண ஆளா இருந்தா கூட என்ன கூப்பிட்டு சார் இந்த ஸ்கூல் மானிட்டர் குட்டி தான் சார் தலைமை அப்படினு சொல்றாரு ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க எல்லாம் ஒண்ணா படிச்சீங்க அதுக்கு அப்புறம் அவர் வந்து லாயலா காலேஜ்ல இன்டர்மீடியேட் படிச்சீங்க சாரி விவேகானந்தால இல்ல லாயலால இன்டர்மீடியேட் விவேகானந்தால பிஎஸ்சி அதுக்கு அப்புறம் லா காலேஜ்லயே படிச்சீங்க அப்பெல்லாம் டச்ல இருந்தீங்களா இல்ல கரெக்ட் நான் எஸ்எல்சியோட நான் முடிச்சிட்டேன் அப்படியே முடிச்சிட்டு நான் பிசினஸ் போயிட்டேன் இவன் பெரிய எலக்ட்ரீஷியன் ஆமா எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ் சோ என்னெல்லாம் நினைவுகள் இருக்கு அவரை பத்தி கிளாஸ்ல ஒரு வாத்தியார் லீவ் போட்டா சப்ஸ்டிட்யூட் வாத்தியார் சீதாராம் கிளாஸ்னா அனுப்ப மாட்டான் நான் தான் பாத்துப்பேன் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டார் ஆமா ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டார் அதாவது கிளாஸ் மானிட்டர் பேரை கெடுக்கிறதுக்குனே வரார் ஆமா ஒரு நிமிஷம் சும்மா இருக்க எப்படி இப்படி போயிட்டே இருப்பா சத்தம் பண்ணே இருப்பா பேசாதடான்னா மாட்டார் கூட்டிடுவோம் ஆமா அவரே கூட்டிடுவேன் ஒரு தடவை என்னாச்சு ஹெட்மாஸ்டர் கிட்ட போட்டா 10 பேர் ஆயிச்சிருக்கு உங்க மேல கம்ப்ளைன்ட் ஆ கம்ப்ளைன்ட் பண்ணி என்ன கம்ப்ளைன்ட் பண்ணீங்க அவர்க்கா இவர் குற்றம் தலையில எப்ப பார்த்தால நீங்க என்ன பண்ணீங்க என்னார் அவர் விஜய ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் இல்ல கொஞ்சம் பேசினோம் ஏதோ ஒண்ணு அப்படி நீங்க என்ன பண்ணீங்க அத சொல்லுங்க அப்படினார் நீங்க எல்லாம் சும்மா வந்தீங்க அப்படி எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க இவன் தான் ஆரம்பிச்சான் நான் இதுக்கு சீதாராமனே பெட்டர் வாங்கடா திரும்பி சொல்லிட்டேன் இப்போ சைல்ட்ஹூட் ஒன்னு இருக்கு ஒரு 50 60 இயர்ஸ் க்கு மேல இப்ப போனதுக்கு அப்புறமா அந்த சைல்ட்ஹூட் வந்து இட் கம்ஸ் பேக் அகைன் so and the madri have you relived your childhood nangala pesikira padike pc school idella vandu old boys association meet la vandu old boys organizer high school la enga irundha vaala ellam pidichu eduthirundha me periya organizer enna aachu school la inde ivan sect naan enna theriyadhu school ku nanna theriyana ivan poi avu neenga mari panna pora nee na sariyana aala uthara vidren ungalku appadina yaarunna sitharamanna engalukku theriyume enna onna enak phone panni மாட்டிக்க வச்சிட்டே உன்னே அப்படின்னார் அவளே பட வேண்டாம் எதுவா இருந்தா பண்றேன் ஓ சப்போர்ட் இருக்கு நான் பாத்து பேன்னேன் ஒரு கிளாஸ்மேட்டா நீங்க வந்து அவரை ஒரு பிராங்க்ஸ்டரா உங்களுக்கு அவரை தெரியும் ஆமா அதுக்கு அப்புறமா ஒரு பிளேயரைட்டா அதுக்கு அப்புறம் எங்க ஒரு எலக்ட்ரிசிட்டில அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேजेसல எல்லாம் என்ன அவாதே எலக்ட்ரிக் வேலையில நான் தான் பண்ணேன் ஒரு தடவை ரேடியோ ரிப்பேர் கம்ச்சார் சரி ஒரு ஸ்லிப் என்ன தெரியுமா சீதாராமன் ஐ அம் செண்டிங் எ ரேடியோ ஃபார் டுயிங் மோர் ரிப்பேர்ஸ் அப்படின்ட்டு ஒரு நோட் போட்டு எனக்கு அமிச்சார் அதுவும் இப்போ அப்புறம் ஆரோத்தர் சோ மாதிரி மனுஷனே கிடைக்காது அவ்வளோ கெட்டிக்காரம் தைரியசாலி அப்படின்னு என்கிட்ட ஆரோ சொன்னான் அதை தெரியாது அவங்களுக்கு அது எனக்கு தெரியும் அவ சொன்னோடனே சந்தோஷமா இருந்தது இது மாதிரி எல்லாரும் சொல்றாடாப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணினா உடனே அவனையும் அடிச்சா அவன் தர்க்கான்னு சொல்லு அது யாரனா நான் சொல்றேன் அது மாதிரி யாருக்குமே வராது சோ மாதிரி சொல்ல கூடாது பிரைஸ் பண்ணணும் இல்ல எங்களோட படிச்ச வாழ்க்கைலாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க குழந்தை எல்லாம் யூஎஸ் போறதுக்கு எல்லாம் பணம் கொடுத்து யார்கிட்டயும் இவருக்கும் சொன்னதே கிடையாது அவ சொல்லி என் காலில் விழுந்திருக்கு நீங்க அதை என்கிட்ட சொல்லவே வேண்டாம் எங்க அப்பா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க வந்து டொனேஷன் கேட்டாங்களா 5 லட்சம் வேணும்னுட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா பணக்காரர்களையும் எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் சாருக்கிட்ட போய் பணம் வேணும் அப்படின்னு உடனே 5 லட்சத்துக்கு ஒரு செக்கை உடனே கையில் கொண்டு வந்துருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்காமையே போய் கொடுத்தாராம் நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் பணக்காரர்களை தானே கேட்கணும் சோசாரை ஏன் போய் கேட்டீங்கன்னா நல்ல மனுஷனை நான் நல்ல மனுஷன் யாபம் இருக்கா உங்களுக்கு இல்லை அவருக்கு என்றைக்குமே என் மேலே ரொம்ப மரியாதை உண்டு அவர் ஹி திங்ஸ் டூ மச் ஆஃப் மீ அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே டிஃபெக்ட் ரொம்ப நல்ல மனுஷன் உங்க அப்பா பட் அவர் என்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைக்கிறார் உங்களை பத்தி உயர்வா நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே தான் நினைக்காரு தானே அவன் முட்டாள் மேனா எல்லாருமே சோவ பத்தி நல்லவா ஆனா உங்களை கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் உங்க கூட நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் பார்க்கணும்
அதனாலதான் நான் ஒழுங்கா இருக்கேன். கிரிட்டிசிசம் ஒரு பக்கம் இருக்கு. எல்லாம் இப்ப உங்ககிட்ட இப்படி பேசுறானே அப்படியே ஏதோ போனா போறதுன்னு பேசிட்டு இருக்கானே ஒழிய அங்க போனா ஒண்ணு வேற. அங்க போன உடனே வேற ஏதோ ஆகும் போது அங்க ஆரம்பிச்சிருவோம். அங்க நாமளே போனா நீ என்ன சொன்னா எதுவும் பண்ண மாட்டேன்ன்ற. நீ அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வர மாட்டேன். ஆமா. இப்ப ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா ஆமா தந்தை மொழி தந்தை மொழி இன்ன நீ ஆடி போட்ட நீ. ஆமா. கரெக்ட். தந்தை மொழி அப்ப தேயே சொன்னே தமால் நினைச்சலாம் சார். நடிச்சவங்களுக்கே வந்து 100 படம் 200 படம் அப்படிங்கறது பயமா இருக்கும் இதெல்லாம் நம்ம பண்ணோமான்னு இப்போ உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது 5000 தடவைக்கு நாடக மேடை எழுதிருக்கீங்க நீங்க 180 கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கீங்க 4 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க 15 கதை எழுதியிருக்கீங்க படங்களுக்கு 10 தமிழ் நாவல் எழுதியிருக்கீங்க இங்கிலீஷில் நிறைய எஸ்ஏஸ் இந்த மாதிரிலாம் எழுதிருக்கீங்க இதெல்லாம் இப்படி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணோமா இல்லை வேற யாராவது நமக்கு டூ போட்டு பண்ணாங்களான்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா அதாவது இப்போ நல்ல வேலை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பண்ண சொன்னால் ஒன்று கூட வராதுன்ற நினைப்பு போகிறோம் அப்போல்லாம் ஒரு ட்ராமா எழுதுறதுனா எனக்கு 2 நாள் 3 நாள் ட்ராமா எழுதிடுவேன் கே பாலச்சந்தருக்கு எனக்கு ரொம்ப சண்டை வரும் பாலச்சந்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ஏரியா ரொம்ப பர்ஃபெக்ஷன் எனக்கு வந்து ஒரு காரியம் முடியணும் அவ்வளோதான் நான் ஸ்கிரிப்ட் எழுதினோடனே பாலு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா நீ உட்காந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க நான் ரிவைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் என்னால் அதெல்லாம் முடியாது எழுதினது எழுதினது தான் நீ ஒன்றும் வேண்டானே இதை ஒன்றால் அடிச்சுக்கோ ஐ டோன்ட் கேர் சண்டை போடுவோம் அப்புறம் ரிஹர்சல் ஆரம்பிக்கும் நாங்கள் எல்லோரும் லேட்டாக தான் வருவோம் அவன் மட்டும் முதல்லே வந்துடுவோம் கோவம் கோவமாக வரும் சீரியஸ் சீனில் ஜோக் அடிக்காதேன்னு நான் சரி சரின்னுட்டு அங்கே போய் பண்ணிவிடுவேன் இங்கே ஸ்டேஜில் ஏறி ஸ்டேஜில் பண்ணிவிடுவேன் ரிஹர்சலில் பேசாமல் இருந்துடுவேன் அவனுக்கு கோவம் வந்து ஸ்டேஜில் பண்ண உடனே அதுக்கு திட்டுவான் இப்படின்னு கடைசியில் எங்களோட 2-3 ட்ராமா டைரக்ட் பண்ணிட்டு உங்களை மாதிரி உருப்படாத பசங்களே பார்க்க முடியாது நான் இனிமேல் பண்ண மாட்டேன்ட்டான் முதல்ல நீங்கள் சேர்ந்த டீமுக்கு போகலாமா கிரிக்கெட் டீம் கிரிக்கெட் விளையாடுறீங்க அது வந்து பேட்டிங்கா bowlingஆ ஃபீல்டிங்கா என்ன பண்ணீங்க எதுவுமே சரியா பண்ணாதனால ஐ வாஸ் an all rounder ஓகே உங்க கூட கிரிக்கெட் விளையாடنا ஒருத்தர கூட நல்லா இருக்கும் சோ லெட்ஸ் கால் ராமச்சந்திரன் எங்க கிளப் கேப்டன் இப்போ உன் தலைய எடுத்து பாரு உங்க கூட கிரிக்கெட் ஆடினவர்னு கே சொல்றாரு அவர் தான் கேப்டன் இவருடைய அப்பா வந்து ஒரு ஃளைட்ல போயிட்டு இருந்தாராம் அப்போ வந்து சிவாஜி சார் பக்கத்துல வந்து நான் தான் சிவாஜி கணேசன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரா என் பையன் கூட ஏதோ படத்துல நடிச்சிருக்கேன் அதை போல இப்ப நான் வந்து உங்க கூட ஆடினது நீங்க தான் கேப்டன் சிவாஜி கிட்ட என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாரா எப்படி சமாதானப்படுத்திட்டீங்களா இல்ல எங்க அப்பாவுடைய கர்வத்தை மிச்சுக்கிட்டீங்களா சோ இன்னைக்கு நான் அதே தப்ப பண்ணேன் கேப்டன் கிட்ட வந்து அவர் கூட நீங்க வந்து கிரிக்கெட் ஆடினீங்கன்னு சொல்லிட்டேன் ஓகே ஆள் இல்லன்னா ஒரு சேர்த்து என்ன தம்பி கிட்ட ஆள் இல்லன்னா செத்துப்பாங்க என்ன ஆள் இல்லன்னா செத்துப்பீங்களா இதுல தெரியுமா ஒரு சிகால் ஒரு மேட்ச் ஆடினா ஆள் தான் போட்டாரு சொத்த டீம் கூட விட்டோம் இவன் போறாத வேலையை ஒரு பேட்ல பந்து பட்டு ஃபர்ஸ்ட் லைஃப்லயே பவுண்டி அடிச்சான் அப்படியா ஓகே அந்த பந்து ஓசிகாஜின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் ஓசிகாஜி அங்க வந்து ஐஸ்கிரீம் விட்டுருந்தாங்க வெளியில பவுண்டி தள்ளி ஐஸ்கிரீம் பிளாஸ்க்ல உடைச்சு உடஞ்சு போச்சு அவன் தான் போதி போன வச்சுக்கிறான் பெரிய பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டான் அப்ப பிளாக் டீல போச்சு அவன் அப்ப போது 3 ரூபாய் கொடு 4 ரூபாய் கொடுன்றான் எங்க போறது அதுக்காக ஸ்கூலுக்கே போகாம இருந்தீங்களா கொஞ்ச நாள் ராத்திரி தான் கேட்டுருத்தேன் என் வீட்டுக்கு வந்துட்டு வெள்ள சண்முகம் இருக்கா போக மாட்டேன் என் வீட்டுக்கு 3 வழி இது சரி அந்த வழியா ஓடி போடுறான்னு சைக்கிள் இது நான் சைக்கிள் நடத்தறேன் நான் மோட்டர் சைக்கிள் கொண்டு ஆள் விட்டுருவான் பக்க சந்தில போய் ஓடி விட்டான் ஓடி சோ நீங்க வந்து அவர் கூட ஸ்கூல்ல விளையாடிட்டு எங்களுக்கெல்லாம் சோசார் அப்படினாலே ஒரு வியப்பு அவர் வந்து அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதுல வந்து ஏதோ ஒரு மாற்றம் அரசியல்லையும் சரி சமூகத்திலயும் ஏதோ ஒரு மாற்றம் இல்லாம இருக்காது அப்படின்னு நீங்க ஃப்ரெண்டா அவரை வந்து எப்படி பாத்தீங்க ஃப்ரெண்டா பிரில்லியன்ட் சொல்லலாம் எதிர சொல்லக்கூடாது as a student he was a good writer we had a small magazine இருக்கும் ஸ்கூல்ல
கிளாஸ் மேகசின் சர்க்குலேட் பண்ணுறது அண்ட் இஸ் அ குட் ஆரட்டர் அண்ட் இஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பர்சன் தமிழ் சுதய சமுத்திரனில் ஸ்போர்ட்ஸ் எடிட் பண்ணி இதுதான் பண்ணுவோம் சில பெரிய கண்ணாடி ஒரு ரங்கர் வந்தான் அவன் மேலே பந்து பண்ணு பந்து எடுத்து வச்சுனான் யார் அந்த கண்ணாடி போட்டு ஐயர் எங்கே எங்கேனா உடனே கண்ணாடி ஜோயில் போட்டுருந்தேன் அவன் சுட்டு பையன் இது போலாம் பண்ணிட்டு தகராறு பண்ணுறாங்க தெரியல நான் வந்து அவனை பிடிச்சி கொடுத்துறேன்னா சரி அவன் உனக்கு கோசம் பந்து விட்டுறேன் மட்டும் பந்து கொடுத்தான் அந்த குவிக் மீட்டர் பாருங்க எனக்கு அந்த இன்சிடென்ட் ஒரு தடவை சொல்லுங்க நான் என் படத்தில் ஒரு சீனாக வைக்கலாம்னு பார்க்குறேன் ராயப்பேட்டை அப்போ தான் அவன் கிரிக்கெட் ஆட சொன்னான் அப்போ பவுல் பண்ண எதிரில் ராமதாஸ் மாடின்னு அவன் ஸ்டேட்டுக்குலாம் ஆடிருக்கான் அதாவது ஃபாஸ்ட் பவுலர் நான் ரன்னர் இவன் பேட்ச் பண்ணிட்டுருக்கான் அப்படியே கண்ணாடி பண்ணிட்டான் அவன் நின்றுட்டான் நீ போடு பாடு அதையும் ரெண்டாவது வாட்டி ஒரு பவுண்ட்ரி பேட்டில் பற்றி ராயப்பட்ட சின்ன கிரவுண்ட் செவ்வறு அடி போனால் பவுண்ட்ரி அதை வச்சுட்டான் இது சொல்கிறானே இவன் ஒரு ஆள் இங்கே இவன் எழுத்துருந்தான் நாங்கள் இருந்து இருந்து தின்னனூருக்கு போனோம் எங்கள் ஃபர்ஸ்ட் டூர் ஒரு சீனியர் பிளேயர் வேணுன்றதுக்காக மணின்னு ஒரு ஆள் அடிச்சுருந்தான் அது மணி வந்தான் அவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஏதோ ஃபோர் டவுனும் ஃபைவ் டவுனும் இவங்கெல்லாம் ஓப்பனிங் போனவங்களாம் அவன் ஒத்தத்திரியாக ரன் ரன் அவுட் பண்ணிட்டான் வா வா வான வேண்டியது இவன் ஓடி வந்தோடனே அவன் ஓடி போயிடுவான் கிரீஸுக்கு இவன் ரன் அவுட் ஆகிடுவான் நாலு ரன் அவுட் அவனையும் எதுவுமே பண்ண மாட்டான் அவனை ரன் அவுட் ஆக்கிட்டு போகிறோம் அப்படின்னா இதை நான் பார்த்துக்கிறேன் விடாமல் போனேன் அவங்ககிட்ட போய் சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எங்கேனா ஸ்னிக் பண்ணுறேன் ஸ்லிப்பில் நீங்கள் வந்துருங்க நான் ஓடி வந்தேன் சரி சரி நீங்கள் கவலைப்படாது அதே மாதிரி ஸ்னிக் பண்ண அவன் தப்பான ஓடி வந்தான் நான் போய் கிரீஸில் ஃபோமாக நின்றுட்டேன் கச்சாம் பிச்சான் திட்டிட்டு போனான் இவன் உள்ளே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரன் அவுட் பண்ணிட்டான் இப்போ ரொம்ப மாறி போச்சு கிரிக்கெட் அப்போ இருந்தது டெஸ்ட் மேட்சஸ்ல நாங்கள்லாம் விடாமல் போயிட்டு இருந்தோம் இல்லை ஒரு டெஸ்ட் மேட்ச் விட மாட்டோம் நாங்கள் வாங்கி போயிட்டு இருப்போம் எல்லாம் போய் எல்லாரையும் பிடிச்சி பிளேயர்ஸு எல்லாரும் பிடிச்சிருவோம் நாங்கள் உள்ளே போனால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் நானே ஒன்றும் எல்லா பிளேயர்ஸ் பெரிய பெரிய பிளேயர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் இவன் எல்லாரையும் பிடிச்சி ஆட்டோகிராஃப் வாங்கி ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணிவிடுவோம் இது வந்து உங்களோட ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா டிடிகேல லீகல் அட்வைசராக இருந்தது டிடிகே லிமிட்டெடில் உங்கள் கூட ஒரு கலிகா இருந்த மிஸ்டர் கோபாலன் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும் அவருடைய கலீக் ஆனால் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு தான் அவர் நாடகம் எழுதுறதுக்கும் சரி நாடகம் அரங்கேற்றத்துக்கும் சரி போவார் அப்படி இல்லையா ஐயோ எக்ஸ்கியூஸா ஒன்றும் கிடையாது சொல்லாமே போயிடுவாரு தலையெழுத்தா போய் என் தலையெழுத்தா அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு கேட்டு ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் தலையெழுத்து டிஃப்ரெண்ட் அப்படியா ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தீங்களா ஹைரார்க்கியில் யாராவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேரும் நான் பேசும்போது ஈக்குவல் பேசாத போது அன்இக்குவல் அப்படியா மேலே அவன் தான் மேலே நான் மேலே ஒரு லாயரா வந்து ஹி வாஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது இவன் லாயரா எனக்கு தெரியாது ஆனால் அவன்கிட்ட ஏதாவது ஜாப் கொடுத்தா முடிச்சிடுவான் அதாவது எங்கள் கம்பெனியில் ஒரு ஆள் சேக் பண்ணிட்டான் தட் வாஸ் நாட் லீகல் இவன் அவன் இவன் சொன்னால் எப்படியாவது வின் பண்ணி கொடுத்துறேன்ட்டு கோர்ட்டில் வந்து அவன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டான் மொழிய கிளார்க் ஐ கேனாட் பி டிஸ்மிஸ் லைக் தட் அப்படின்ட்டு அவன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டான் இவன் என்ன பண்ணான் ரொம்ப கேஸ் வீக்கு உண்மையை கேட்கல கேட்கல நான் பண்ணாதே இங்கே சரியாக வராது அவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டரிங் காணும் ஒன்றும் காணும் கிடையாது
பண்ணிட்டா இவன் ரேட் சட்டிரேட் பண்ணணும். இவன் என்ன பண்ணா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஹிந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தான். எங்கள் கம்பெனி மாதிரியே டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் கொடுத்து எக்ஸிக்யூட்டிவ் வாண்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வித் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் ஃபெலோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தான். ஸோ லாயராக இருந்தால் அவர் ஸ்க்ரீன் பிளேலாம் கூட அப்படி பண்ணணும் போல இருக்கு நடுவில். நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் டிடிகேல, அதுவும் சரி மன்னன் லாயரை ப்ராக்டிஸ் பண்ணேன் டிடிகே போகிறது முன்னால் 6 வருஷம் கேஸ் வின் பண்ணணும். கேஸ் வின் பண்ண அதுக்கு என்ன மாதிரி என்ன பண்ணணும்? கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு வின் எ கேஸ். கோ டு எனி எக்ஸ்டென்ட். ஓகே, அப்போ டிடிகேல இருந்து எப்போ அவர் ஃபுல் டைம் ஆக்டரா போனாரு? அப்போ நீங்க வந்து அவர் எப்படி வழி அனுப்பி வச்சீங்க? ராமாலியா? ராமாலியா நான் ஆக்ட் பண்ண அப்புறம் நான் டிடிகேல ஜாயின் பண்ணேன். ஓகே. ஃபிலிம் சோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இஸ் தட் இருந்து டிடிகேல இருந்து பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதுல ஆக்ட் பண்ணியேன். பார்மங்களே. பார்மங்களே. அது அப்போ நான் இருந்தேன். டிடிகேல இருந்து தான் பண்ணிட்டேன். சோ எல்லாம் சினிமாலாம் ஆக்ட் பண்ணுவான். நைட் ஷூட் போயிட்டு வந்துருவோம். நைட் போவோம். நைட் அதே மாதிரி எவ்ரிபடி ஒப்ளைஜ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எனக்கு பெரிய இது என்னன்னா அதே மாதிரி இங்கேயும் ஒப்ளைஜ் நைட் வச்சு இங்கே வந்து இவனுக்கு ஒரே டிடிகேல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தருக்கான் சக்கரவர்த்தின்ட்டு அவன் முன்னாடி உட்காந்துருவான். அவன் அவன் பார்த்துட்டானா போறோம். இஸ் ஃபுல்லி ப்ரெசன்ட் ஃபார் தி என்டையர் டே. இப்போ அப்போ வந்து சினிமா அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு வித்தியாசமே இல்லாமல் இருந்தது இல்லையா? உங்களுக்கு வந்து சினிமாங்கிறது உங்க உங்க உலகத்துக்குள்ளேயே வந்தது. இப்போ நாங்கெல்லாம் அதுவும் சின்ன ஊர்ல இருந்து வந்தவங்க, எங்களுக்கு வந்து சிவாஜி எம்ஜிஆர் எல்லாம் எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க, ஒரு ஒரு பெரிய இமேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து முதல் படத்துல 2வது படத்துல ஜெய்சங்கர் அண்ட் கே ஆர் விஜய் வந்து எனக்கு அப்பா அம்மாவா நடிச்சாங்க. நான் கமலை பார்த்தவர் ரஜினிகாந்த் பார்த்த பட் என்னோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னே ஒரு நிமிஷம் எனக்கு வெள்ள வெளுத்து போச்சு. ஏன்னா ஸ்க்ரீன்ல பார்த்தவங்க இப்போ வந்து நிஜமாவே நமக்கு சொந்தமா நடிக்கிறாங்க. அது மாதிரி நீங்க உங்க பக்கத்திலே டெஸ்க்ல இருக்கிறவங்க படத்துல நடிக்கும் போது சினிமால பாக்கும்போது ஒண்ணும் தெரியாது. தெரியாதா? ஒண்ணும் தெரியாது. உங்க டெஸ்க்ல நான் சேர்ந்து அடிமை பார்க்க போனோம். சரி, நான் இவன் நாலு ஃப்ரெண்ட்ஸ் போய் கடைசியில் எனக்கு ஒரே ஞாபகம் தான் அடிமை பண்ண படம் மறந்து போடுத்தேன். என் பர்சு காலி முன்னாடியே கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கோச்சுக்க மாட்டாரா? நேரா பாக்கும்போது சில சமயத்துல ஆர்குமெண்ட் வரும், பட் தட் டிட் நாட் காஸ் எனி ரப்சர் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப்ல. அது வந்து உள்ள வந்து எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கே. அப்படியே பெரிய ஆர்குமெண்ட். ஏஷியன் கேம்ஸ் தமா ஏஷியன் கேம்ஸ்ல இந்திரா காந்தி டிசைட் டு இன்வெஸ்ட் ஃபார் 1000 க்ரோஸ் ஃபார் ஸ்டேடியம்லாம் பில் பண்றதுக்கு டெல்லியில. இது வேஸ்ட் ஆஃப் மணி. நான் ஐ செட் இட்ஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் மணி, இட் இஸ் என்கரேஜிங் ஸ்போர்ட்ஸ். நாங்க ரெண்டு பேரும் பண்ண ஆர்குமெண்ட்ல பக்கத்து ரூம்ல இருந்து கம்ப்ளைன்ட் பண்ணாங்க. எத்தனையோ உலகங்கள் இருக்கு. திரையுலகம், கிரிக்கெட் உலகம், வழக்கறிஞர் உலகம், இப்போது நாடக உலகம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச உலகம் அந்த நாடக உலகத்துல ரொம்ப முக்கியமான சங்கரன் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் சங்கரன். சங்கரன் இல்லைன்னா விவேகா ஆர்ட்ஸோட அந்த ஃப்ளோர் வந்து கிளீனாகவே இருந்திருக்காது, அந்த டைலாகும் கரெக்டாக வந்திருக்காது. ஃப்ளோரை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி டைலாகை விட ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி இவருக்கு டைலாக் ப்ராம்ப்ட் பண்ணீங்க? ஏன்னா இஷ்டத்துக்கு ஒரு ஒருத்தர் டைலாக் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவாங்களாமே. அது இம்ப்ரூவ் பண்ணுறது இருக்கும், இருந்தாலும் இருக்கிற டைலாக் ஒழுங்காக சொல்லணுங்கிறது முதல் முக்கியம். அதனால் அதை பார்த்துப்போம். அது இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டே பார்த்துட்டு வருவேன். அதுலேயும் சொல்லாதவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ட்ராமாவில் ஒருத்தர்கிட்ட யூ மே பி மை சன்ஸ் ஃபாதர் இன்லா அப்படின்னு ஒரு டைலாக் ப்ராம் பண்ணுறேன், அவர் சொல்ல மாட்டேன்ட்டு. வெளியில் வந்து கேட்டால் என்னப்பா இங்கிலீஷில் எல்லாம் ப்ராம் பண்ணுறேங்கிறாரு. ப்ராம் பண்ணுறதுங்கிறது முதலேருந்து ஆரம்பத்துலேருந்து அந்த கடைசி சீன் வரையிலும் அந்த சைடில் உட்காந்து ப்ராம் பண்ணுறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஓகே, அதை வந்து ஐ திங்க் ஐ ஹவ் டன் இட் ப்ராப்பர்லி. அவனுக்கு கரெக்டா தெரியாது எப்படி பண்ணணும் ஒவ்வொரு ரோல்ன்றது. மற்ற எல்லாரும் விட இவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை கற்றுக் கொடுப்போம் எல்லாருக்கும். நீ கொஞ்சம் அந்த அப்படின்னு என்ன சொல்லிட்டு இவன் பண்ணுவோம். ஃபிலிமில் வந்து கோ டிரெக்டர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? அசோசியேட். அசோசியேட். ஆக்சுவலாக அந்த மாதிரி ப்ராம் பண்ணும்போதே சில பொசிஷன் வேணும்னு வர சொல்லுவேன். பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அது சரியாக கேட்க மாட்டேன். பொசிஷன் கரெக்டாக இருந்தால் தான்
சீக்வன்ஸ்ல கரெக்ட்டா போ. யாருக்கு எங்க என்ன எடுத்து தரணும்ன்றதுல ரொம்ப அத்துப்படி அவனுக்கு. ஸ்டேஜ் டைரக்ஷன் ரொம்ப என்ன பண்ணுவோம். ஆனா படிச்சிட்டே இருக்க மாட்டேங்க கேட்டே. படிச்சிட்டே இருக்க மாட்டேன் டயலாக். அவ இல்லன்னு வெச்சுக்கோங்க எங்களுக்கு பயம் வந்துரும். சைக்காலஜிக்கல் ஃபியர் இன்னும் சக்கர வள்ளி எனக்கு அப்படி. சோ நீங்க எல்லாம் ஒரு ரிஹர்சல் நடக்காது. ரிஹர்சல் முதல்ல இருந்து கடைசி மட்டும் ரிஹர்சல் உட்கார்ந்து பாப்பேன். இன்ஃபேக்ட் ஷோ வந்து பாத்துக்கடா அப்படி சொல்லிட்டு ஹில் கோவே. இருந்தால நான் கம்ப்ளீட்டா உட்கார்ந்து நான் பாத்துறேன். அவர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே அத படிக்கிறது முதல்ல படிக்கிறது யாரு? முதல்ல எல்லாருமே கொண்டாங்க முதல்ல நீங்க தான் படிப்பீங்க. நான் படிச்சு காட்டுறேன் எப்படி இந்த ரோல் எப்படி இப்படி வரணும்ன்றதுக்காக அப்பவே ஒரு இன்டிகேஷன் கொடுத்து தான் படிப்பேன். ஓகே. அப்படியே ஆபீஸ்ல உட்கார்ந்து நாங்க ரெண்டு பேர் மட்டும் உட்கார்ந்து யாரா இருக்கு என்னென்ன ரோல்னு போடுவோம். காஸ்டிங் அங்கேயே போட்டுடுவோம். அப்புறம் நேரா ரிஹர்சல் ஹாலுக்கு வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் படிப்பார். சோ அசோசியேட் டைரக்டர் காஸ்டிங் டைரக்டர் காஸ்டிங் ஆமா போடுவார். அதுல எல்லாருக்கும் சண்டை வரும் எந்த ரோல் ஒன் ரோல்னு. முதல்ல ரோல் காஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்கிரிப்டே படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் இப்ப ஸ்டேஜ் பண்ணீங்க உங்களுடைய பிளேஸ் எல்லாம். நாங்க வந்து முஹம்மத் மின் டிக்கெட்ல நாங்க வந்து நார்தகான சபால வந்து பார்த்தோம். இப்ப கூட இட் சோ ரெலெவன்ட் அண்ட் ஒரு டயலாக் கூட யாருமே மறக்கல. அதுக்கு காரணம் அவங்க ஞாபக சக்தியா இல்ல நீங்க தானா? அவங்க ஞாபக சக்தியோட என்னுடைய அடிஷன் இல்ல 400 தடவை 500 தடவை போட்ட டிராமா எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி மறக்கும்? கொஞ்சம் எடுத்து கொடுக்கூடாது. கியூ வரணும். கியூ இல்லைன்னா தனியா சொல்ல முடியாது. கியூ கரெக்டா தான் எல்லாரும் சொல்லிடுவோம். ஆனா உண்மையே உன் விலையே என்னன்னு ஒரு டிராமா அதில் கோட் சீன் எல்லோரும் சோ கலடா பண்ணாங்க. உள்ள இன்றைக்கி பாரு பேத்த போகிறேன் அந்த டைலாக் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன் இன்றைக்கி தகராறாக போகிறதுன்னு சொன்னாங்க. நீ கவலைப்படாத உன் டைலாக் எல்லாம் நீ சொல்லுவேன்னு நான் சொன்னேன். என்ன பண்ணேன் மூணாவது சீன் நாலாவது சீனும் வந்து மூணாவது சீன் நடக்கும்போதே ஒரு கருப்பு கோட்டை வாங்கி போட்டுனேன். அந்த பெஞ்சு கிளார்க் சீட்டில் போய் நான் உட்காந்துட்டேன். அங்கேயே ஸ்கிரிப்டை வச்சுருந்தேன் மெதுவாக அந்த எழுது பெஞ்சு கிளார்க் வந்து யூஸ் மிஸ் நோட் டவுன் வாட் இஸ் ஹேப்பனிங் அது மாதிரி எழுதுகிற மாதிரியே அப்படியே படிச்சுட்டே கரெக்டாக ஒரு டைலாக்னா ஒரு டைலாக் கூட மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த பசங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த ட்ரிக்கெல்லாம் பண்ணிட்டுருவோம். ஆல்ஃபர்ட் ஹிச்காக் மாதிரி நடுவுலேயே வந்துடுவார். அவர் ஸ்க்ரீன்லேயே வந்துடுவார். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இது ஒரு வித்தியாசமான உலகம். இந்த நாடக உலகத்தை நம்ம ஒரு சின்ன மாண்டாஜில் பார்க்கலாம். நான் முதல்ல மிஸ்டர் YGP அவருடைய ட்ராமாவில் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணும்போது ஷோ சார் அதில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படித்தான் பழக்கம். அந்த ட்ராமாவில் கூட டைலாகை தவிர ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவார். தயவு செஞ்சு தலையில் தண்ணி கொட்டிடாதீங்க இது ஒரு வார்த்தை தான் அவர் பேசுவார். அப்புறம் அந்த குட் ஈவினிங் இது ரெண்டு தான். அதுக்கு மேலே அவர் பேசினதே கிடையாது. அதுக்கப்புறம் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து அப்போல்லாம் லேடி ஆர்டிஸ்ட்டு கிடையாது. அவங்களுடைய ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்காக என்கிட்ட கேட்டாங்க ஆக்ட் பண்ணுறீங்களான்னு. நான் சொன்னேன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் நான் விவேகா ஃபைனான்ஸ் கிளப்புக்கு வந்தேன். அது கூட அந்த விவேகா ஃபைனான்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்னை வந்து அவங்க ட்ராமாவில் ஆக்ட் பண்ண வச்சாங்க. ஜோசாரை தவிர எல்லோரும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஜோசார் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். ஆனால் ஜோசாருக்கு அப்போ ரொம்ப கோபம் வரும். ட்ராமா ரிஹர்சல் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அழுதுட்டு நானே அழுதுருக்கேன். என்னை இவ்வளோ இந்த மாதிரி திட்டுறாங்களே இனிமேல் எதுக்கு இந்த ட்ராமாவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நம்ம வந்து வருத்தப்பட்டிருக்கோம். அப்புறம் சொல்லுவாங்க என்ன இப்போ கோபத்தில் தானே பேசுகிறாங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் தான். அது முடிஞ்சோன்னே போயிடும். அப்புறம் சாதாரணமாக பேசுவாங்க இவரை அப்படி கோச்சிக்கிட்டது அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு போவோம். எல்லாருமே ஒத்தரன்னு இல்லை எல்லாரையும் திட்டுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி அப்படி கோச்சுக்கிட்டாலும் அந்த சமயம் அந்த 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 சமயத்துக்காக தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த டைமில் அந்த கோச்சுக்கும் போது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கோவம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அன்னைக்கு சோசார் இல்லை அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி நான் இங்கே இருக்க மாட்டேன். அதை தவிர அதை விட வேறு பெரிய காரியம் சொல்லணும் அப்படிங்கிறதே எனக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் எனக்கு மட்டும் இல்லை எவ்வளவோ பேர். சுகுமாரி எனக்கும் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் என்ன மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே சுகுமாரி. அப்படியா? ரொம்ப நல்ல நடிப்பு நான் கத்துக்கிட்டது அவங்க கிட்ட இருந்து. ரொம்ப நல்ல மாதிரி ரொம்ப ஜெனரஸ். எங்களுக்குலாம் ட்ரூப்ல போகும்போது ட்ரெயின்ல நாங்கள் வேற ஊருக்கு டிஃபன் கொண்டுருவாங்க.
40 பேருக்கு ஒன்ற டிஃபன் 100 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த உபச்சாரம்னா அப்படி ஒரு ஜன அவங்க வீட்டில் வேலைக்காரன் வாங்க போங்கன்னு தான் கூடுவாங்க. சின்ன பையனாக இருப்பான், தம்பி வாங்க போங்க இப்படி தான் எல்லாரையும். யாராக இருந்தாலும் ரொம்ப கல்ச்சர்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ். யாருக்குமே வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிடிப்பு வேணும், ஒரு இடம் வேணும் அப்படின்னா சுகுமாரி அம்மாவை காண்டாக்ட் பண்ண போகும். அந்த பூஜையில் ஒரே மலையாளம், தமிழே வரமாட்டேங்கிறது, எல்லாரும் என்னடா பண்ண போகிறோம் என்னடா பண்ண போகிறோம். ஸோ ரிஹர்சலுக்கு முன்னால் 1 ஹவர் முன்னால் இவங்களை வர சொல்லிவிடுவேன். இவங்களோட உட்காந்து ஒரு தடவை அவங்க டைலாக் எல்லாம் பார்ப்பேன். ஒரு 1 ஹவர் திரும்பி 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 அப்புறம் ஃபர்ஸ்ட்லாம் தோன்றாங்க இவங்க இல்லை என்ன ட்ராமா இல்லைன்னு ஆகிப்போச்சு. சுகுமாரி இல்லையானு இப்போ சமீபத்தில் ட்ராமா போட்ட போது கூட அவங்க கேரளாலேருந்து வந்து நடிச்சுட்டு போனாங்க. அப்போ என்கிட்ட ரொம்ப நர்வஸாக சொன்னாங்க, டைலாக்லாம் ஞாபகம் இருக்குமோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக. ஆனால் கொஞ்சம் கூட இன்டிசிப்ளின் ஸ்டேஜில் பொறுக்காது, அதில் அடிக்கடி சொன்ன ஒரு எங்களோடலாம் நானும் அம்பியெல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக சிரிச்சுட்டு இருப்போம். அவங்க பேசும்போது சொன்னாங்க முதல்ல நீங்க வந்து வைஜிபியோட குரூப்ல தான் நடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்ஸஸ் வைஜிபி உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொன்ன இல்லையா, அவன் வந்து எங்க எனி கிரைசிஸ் இன் ஆர் ஃபேமிலி நாங்க அவனை கூட வச்சுதான் பேசுவோம். வைஜிபி பாஸ்டவே அவன் வந்து காட் வரலையும் வந்து இருந்து கூட புள்ள மாதிரி எங்களோட இருந்து கடைசி கைங்க எங்கெல்லாம் பண்ற வரலையும் இருந்துட்டு தான் வந்தான். இட் வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் வைஜிபி, யூஸ் டு கால் ஹிம் பாஷனா. And Pattu was his ideal. Pattu used to write such good plays. In fact, he was a copywriter for Pattu. Pattu dictate panninde varuvan and reasonde varuvan. Appadiyala drama la avlo interest undu anukku. Adukapram dhaan andha Vivek Fine Arts aarambicha. Adilende apram adu Tughlaq indha mari konjam political vein la he started writing. Adukapram dhaan Tughlaq magazine aarambichavan. He started writing in the magazines and he became famous as a not only as a journalist but also as a politician maker, if I can say so. அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப நல்ல குணம், ஷார்ட் டெம்பர், அப்பப்போ கொஞ்சம் கோபம் வரும் பட்டாவது கேட்டேன். முக்கியமாக அவன் வந்து இந்த டீ ஹவுஸ் ஆஃப் தி ஆகஸ்ட் மூன்னு ஒரு இங்கிலீஷ் பிளே மெக்லவுடுன்னு அமெரிக்காலேருந்து வந்து டைரக்ட் பண்ணார். நாங்கள் மெட்ராஸ் நாட்டிய சங்கம் நடத்தும் போது அதில் வந்து சோவும் ஜெயலலிதா அம்மாவும் ஆக்ட் பண்ணாங்க. அதில் அம்மா வந்து ஒரு ஜாப்பனீஸ் யங் கேர்ளாக வருவாங்க, அவங்க ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரியே அந்த ஜாப்பனீஸ் வார் வார்க்கு அப்புறம் ஜப்பானில் என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் இருக்குது. இல்லை நான் கூட ஆக்ட் பண்ணிட்டேன் வாளோட. ஸோ இதெல்லாம் வெரி ப்ளசன்ட் மெமரிஸ் யூ ஹேவ். அவனுடைய கல்யாணத்துக்கெல்லாம் நாங்கள்லாம் ஜெய விஷயம் ஆல் த டைம் தனியாகவே அவனை நினைக்கலையே. ஐ தாட் இம் எஸ் ஒன் மோர் சன் ஆஃப் மை ஃபேமிலி. மகேந்திரா ராஜேந்திரா மாதிரி அவனையும் வச்சோம் எங்கள் ஃபேமிலியாக தான் நாங்கள் நினச்சிருக்கோம். இப்போவும் அவன் அப்படி தான் பண்ணுவான். நேரம் வருவான், என்ன ராஜமா எப்படி இருக்க செஞ்சோட நேரம் கிச்சனில் தான் போவான். போய் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லையா, நீங்கள் சரியாக சாப்பிட்டு கொண்டு வைக்கலையே எனக்கு அப்படின்னா கிண்டல் பண்ணுவோம். அ லாட் ஆஃப் ஹியூமர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக வர்றது. ஸோ அந்த லிபர்ட்டி எடுத்துக்கிறான் தட் ஹி டேக்ஸ் வித் அஸ் ஒன்லி பிகாஸ் உங்களுடைய நண்பர்களை தவிர உங்களை ஒருமையில கூப்பிடுறதுக்கு இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க இவங்களை போல அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ரொம்ப சர்வசாதாரண கூப்பிடுறாங்க. அது ஒரு தடவை சரவணன் நான் சிவாஜி உட்காந்துருந்தேன். சிவாஜி என்னை போட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். குரங்கு இவன் இவன் பத்திரிகை ஆரம்பித்தப்போ இவன் ஒரு குரங்கு இஞ்சியை தின்னு கள்ளை குடிச்சு தேவலும் கொட்டி பண்ணி தின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆரம்பித்தான் இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் சரவணன். நான் பார்த்துருக்கேன் சார். ஸோ எங்கே பார்த்தாலும் நீங்கள் டபாய்க்கிறீங்களே ஏன் சார்னு கேட்டார். என்ன அவனுக்கு தான் என்ன தெரியும், எனக்கு தான் அவனுக்கு தெரியும். எப்படி அது நீங்கள் சிவாஜி கூடயும் அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், எம்ஜிஆர் கூடயும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்? ஜி நான் ஒன்று பார்த்தாச்சு வா பெரிய கிட்டலாம். ஆஸ் லாங் ஆஸ் யூ டூ நாட் பிஹேவ் லைக் எ ஹிப்போக்ரைட், அவள் எதிர ஒன்று பின்னால் ஒன்று அப்படின்றது இல்லாத வரைக்கும் நீங்கள் யாரோட ஒன்றாலும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். நான் எம்ஜிஆரோடும் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், சிவாஜியோடும் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். அதனால் கெட்டே போகல ரிலேஷன்ஷிப். ரெண்டு பேரும் சில பர்சனல் விஷயங்களுக்கு என்ன தான் கூப்பிட்டுருக்கேன். அதனால் அட் நோ டைம் வாஸ் தி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த கெட்டு போனதுன்னு கிடையவே கிடையாது. பட் எதிரை வந்து பெரிய செலவு போட்டு பின்னால் போய் பேசினாக்க நான் பின்னால் பேசினதே கிடையாது, பேசவும் மாட்டேன் யாரை பற்றியும். இப்போ விவேகா ஃபைன் ஆர்ட்ஸில் இருந்த சத்யம் ப்ரூயாத், சத்யம் ப்ரூயாத், பிரியம் ப்ரூயாத், மத் ப்ரூயாத், சத்யம் அப்ரியம், பிரியம் சென்ன அன்றத்தம் ப்ரூயாத். சத்தியத்தை பேசு, இதமான வார்த்தையை பேசு, சத்தியம்ன்றதுக்காக ஒரு அஃபென்சிவாக பேசாது. மொத்தம் முட்டாள்னு நினைக்கிறோன்னா நான் உன்னை பற்றி முட்டாள் நினைக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்புடைய வார்த்தைகளாக இருந்தாலும் மிதமான வார்த்தைகளாக இருந்தாலும் பொய்யை பேசாது. இதுதான் ஃபிலாசபி.
இதை வச்சுக்கிற வரைக்கும் நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம். உங்களை பத்தின உண்மையான வார்த்தைகளை தான் இரண்டு பெண்மணிகள் பேசினாங்க. ரெண்டு பேருமே உங்களுடைய நாடக உலகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. சுகுமாரி சார் நான் சொன்ன அந்த தாராள மனசு சொன்ன யாருக்குமே நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு தாராள மனசு, அப்படி ஒரு தாராள மனசு. அண்ட் மிஸ்ஸஸ் ஓஜிபியை பொறுத்தளவில் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அதே எஃபெக்ஷன். ஷி வாஸ் ட்ராமான்னு அப்படி ஒரு கிரிட்டிக் எங்கள் ட்ராமாக்கெல்லாம். இரண்டு பெண்மணிகள் வந்து உங்கள் நாடக உலகத்தை பற்றி சொன்னாங்க. ஒரு ஆண் சொன்னால் நல்லா இருக்கும், அதுவும் ஒரு கெட்டியான ஆண் சொன்னால் நல்லா இருக்கும். நீலு அவரை வரலாம். இவருடைய நாடக உலகத்தில் உங்களுடைய அனுபவங்கள்? நாடக அனுபவங்களா? இன்ஃபேக்ட் இவர் வந்து லேட் என்ட்ரி தான். இவருக்கு முன்னாலே நாங்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கல்யாணின்னு ஒரு ட்ராமா போட்டோம், தேவனோடது, இவரோடது இல்லை. அதில் வந்து அப்போது இவர் வந்து ஆக்ட் பண்ணுவாரா மாட்டாராங்கிறது பீப்புளால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ எப்படி அவர் அலோவ் பண்ணீங்க நீங்கள் ட்ராமாவில் நடிக்கிறதுக்கு? வந்து அந்த ட்ராமாவில் ஒரு ஒரு சிஐடி கேரக்டர் ஒன்று வரும், சிஐடி சந்துருன்னு. அது அந்த ஒரே சீன் தான். அந்த சீன்னா ஹை கிளாஸ், ஏன்னா இந்த ட்ராமா வந்து ட்ரிப்ளிகேட் ஃபைன் ஆர்ட்ஸில் போட்டிருக்காரு தேவனோட பிளேஸெல்லாம். அந்த சிஐடி சந்திர இன்டராகேஷன்ஸ், சுந்தரமன் ஒரு கேரக்டர், நரசிம்மன் ஒரு கேரக்டர். நார்மலாக அந்த ட்ராமா பார்த்தோம்னா இந்த நரசிம்மனுக்கும் சுந்தரத்துக்கும் நல்ல பேர் வரும். சரி, சோக் வந்து அந்த சுந்தரம் இது சிஐடி கேரக்டர் கொடுத்தோம். லேலாக்கெல்லாம் பார்த்துட்டு அண்ட் யூ ஒன்ட் பிலீவ், 6 மணிக்கு ட்ராமா. அந்த சீன் வந்த உடனே ஹி கேரிட் அவே, அதாவது நரசிம்மனும் சுந்தரமும் தெரியாத இடம் போயிட்டாங்க. ஷோ இல்லைன்னா நானும் வரலன்ட்டான். இவளுக்கு வேறு வழி இல்லாமல் கிடைச்சி ஊற்றுட்டேன். இந்த ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டில் எழுதுன மாதிரி இல்லை, வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் கிவன் ஹீ ட்ரை. இப்போ இந்த விராட் கோலியில் ஆடுறது இல்லையா, செலக்ட் பண்ணுறா, ஹீ ப்ரூவ்ஸ். அதே மாதிரி இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம், அந்த ஃபஸ்ட் இதுலேயே ஹீ ஸ்கோர். அதுக்கப்புறம் ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங் பிளேஸ். அதுக்கப்புறம் பெரிய ஆளாயிட்டான். எனக்கு என்ன சொல்ல பர்சனலாக, எனக்கு அவன் ட்ராமா எழுதுனா எனக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாமே டைலர் மேட் கேரக்டர்ஸ் உங்களுக்கு. ஆமாம், அதாவது அவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன ரோல் கொடுக்கணும்னு மனசுக்குள்ளே எழுதும் போதே ஹி வில் டிசைட். பட் எல்லாத்தையும் நான் தான் டார்கெட். ட்ராமாவில் என்னை எப்படியாவது அழுத்தணும்னு வேணும், அதாவது சும்மா ஜோக்காக தான் நான் கேரக்டர் பற்றி வந்து எனக்கு எது மாதிரி கேரக்டர் கொடுப்பாங்க, தலையீடு நிற்கிற மாதிரி ஒரு சீரியலில் கொடுத்தான். பெஞ்சில் எலக்ட்ரிக் ஷாக் எடுத்து கீழேபடணும், செத்து போகலாம் மாதிரி நினைக்க பண்ணணும். இது மாதிரி டிஃபிகல்ட் கேரக்டர்ஸ். ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா, எனக்கு ஒரு புள்ள கேரக்டர் ஒன்று வரும், கோபால்னு ஒரு கேரக்டர் என் கூடயே வரும். அவங்ககிட்ட இவன் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கான், நீடு வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு டைம் கொடுப்பான், அதுக்கப்புறம் அசம்பிளி பழக்கம்னு சொல்லுவான். நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் முடிஞ்சு விட்டு பண்ணும்போது நீ அந்த டைலாக் சொல்லிவிடுன்னு. எனக்கு எனக்கு தெரியாது, எனக்கு பதிலாக எனக்கு முடிஞ்சது நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்குள்ளே இவன் அப்பாவுக்கு அசம்பிளி பழக்கம் வந்துடுச்சுங்க சொன்னா செத்து இந்த ஜோக். என்ன அவன் பேசுறது அப்படி இருக்கும், அப்பாவுக்கு அசம்பி பழக்கம் அவன் மாத்தி சரியா வராது, சாகடிச்சான் சிரிப்பு தாண்ட முடியல. நானும் சீன்ல இருக்கேன், எனக்கு சிரிப்பா சிரிப்பு, எனக்கு வயிறு எரிஞ்சுது. அப்படி ஒரு ஆடியன்ஸ் அப்படி இருக்கிறது, இப்படி சாவடிச்சானே சொல்லிட்டு, டேய் நீ என்னத்தடா கண்ட, இதை சொல்லி நீ என்னத்த சாதிச்சு. நீ அது ஒண்ணு, அதே டிராமால கோழிங்கன்னா என்னங்க, கையில் கொல்லணும், அதான் கொள்கை. அப்படி வாங்கணும், அப்படி ஒழுங்கணும், அப்படி வாங்கணும், அப்படி வாங்கணும், ஜிம்பாவில் போட்டுருப்பேன். அன்றைக்கி என்ன பண்ணால், அது இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த சீன் வரும். அண்ணாவுடைய மன்றத்தில் அந்த நல்ல உப்புமா போடுவான், சொல்ல சொல்ல பிரமாதமாக இருக்கும். என்ன பண்ணால், என்னோட சன்னுக்கிட்ட அந்த உப்புமா கொடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது என் பேக்கெட்டில் போட்டுருக்கான். நான் வந்து அப்படி வாங்கி அப்படி கையை விடுற மாதிரி கையை எடுக்க முடியல, கொதிக்கிறது கொதிக்கிறது. இது மாதிரிலாம் இந்த சில்மிஷங்கள் பண்ணுறது ஹி ரியலி என்ஜாய்ஸ். இன்னும் மனித நேயம், இன்னும் மனித உணர்வு மிக்க நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. உன்னதமான ப்ரெஷியஸ் மேன், அட் த சேம் டைம்
என்ன இன்டெலிஜென்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோட ஆட்டோகிராஃபர், ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு சொல்லும்போது உங்களுக்கே சிரிப்பு வருது. முன்னதும் இன்டெலிஜென்ட் எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கே இந்த ஜோக்கை என்ஜாய் பண்ணிட்டு சொல்றீங்க, நல்லா இருக்கு. இல்ல இதுக்கு நீ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னு தான் ஒரு பயமே தவிர மற்றபடி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஆர் ஹார்ட்ஸ் யூ ரியலி லக்கி டு டாக்குமெண்ட் யூ அப்படின்னு எங்களுடைய அபிப்பிராயம். ஆனால் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இயர்ஸ் அகோ 1968 or 70 ஒரு ஃப்ரெஞ்சு ஃபில்ம் மேக்கர் லூயி மால் அப்படிங்கிற வேர்ல்ட் ரெனவுண்ட் ஃபில்ம் மேக்கர் வந்து உங்களை டாக்குமெண்ட்ரியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரியை நம்ம பார்க்கலாமா? லூயி மால் டைரக்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்களும் சரி உங்களுடைய பிளே வந்திருக்கு, அதை பார்க்கலாம். முகமது பின் துக்ளக் My name is Cho. L'auteur s'appelle Cho. C'est sa 13e pièce, il l'a écrite en 2 jours. Il joue aussi le rôle principal, celui de l'empereur moghol Mohammed Ben Tughluq, célèbre pour son despotisme qui régnait sur l'Inde il y a 3 siècles. Cho a imaginé que Tughluq revient en Inde aujourd'hui, réclame son trône et devient premier ministre. On découvre à la fin qu'il s'agit d'un imposteur qui voulait prouver aux Indiens que leur politique est absurde. So it's a satirical play. Yes, it's a satire. It's an attempted satire. About politics in yes, India today. Yes, politics in India. Really amazing. இந்த யூடியூப்ல போய் இதை கண்டுபிடிச்சப்போ எங்களுக்கு வந்து சந்தோஷம். அதுக்கு அளவே இல்லைன்னு சொல்லணும். ரொம்ப அழகான ஒரு டாக்குமெண்ட்ரி. இப்போ அவர் டாக்குமெண்ட்ரியில் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட்ஸ் பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொலிட்டிக்கல் சட்டையர் கூட மாடர்னாக இல்லாமல் நீங்கள் வந்து ஹரி கதையை கூட பொலிட்டிக்கல் சட்டையராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஃபோக் அதை கூட எடுத்து பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹரி கதையை வந்து சட்டையராக பண்ணுறீங்க? ஹரி கதை ஃபுல்லாக பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஒரு ட்ராமாவில் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய ஒரு ஃபுல் ஹரிக்கத்தையே பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் நீங்கள் மாடர்னாக இருக்கீங்க, உங்களோட ரைட்டிங்ஸ் உங்களோட ரீடிங்ஸ் எல்லாமே மாடர்ன் ரைட்டர்ஸோட இது, உங்கள் பிளே எல்லாம் கூட மாடர்னாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஆன்மீகம் ஹரிக்கதா நம்ம ட்ரெடிஷன், அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது எதனால் அது வந்ததுன்னா, ஒரு பிளே சம்பவம் எழுதிச்ச ஐ டிசைடட் தட் தி லாயர் இன் இட், அவன் தான் மெயின் ரோல். நீலுதம் பண்ணாதவன் அவன் நிறைய பகவத்கீதையிலேருந்து கோட் பண்ணணும்னு நினச்சேன் நான். அதுக்காக பகவத்கீதையை படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இட் வாஸ் ஃபேசினேட்டிங். திரும்பி படித்தேன், அதுலேருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் அதில் இருக்கிறத வச்சுட்டு ஒரு ஸ்லோகத்தில் வச்சுட்டு சாத்துர்வர்ணியம் மயாசிரட்டன்னு ஒரு 4 வர்ணத்தை நான் தான் படித்தேன். அதை வச்சுட்டு இந்த எங்கே பிராமணன் அதை ஆரம்பித்தேன், அதை எழுதினா அது ரொம்ப பாப்புலர் இருந்துச்சு. இப்படி அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன், ராமாயணம் மகாபாரதம். ஒரு ஃப்ரெஞ்ச் மேன் வந்து உங்களை அந்த ஸ்க்ரீனில் காமிச்சதை பார்த்தோம். இப்போ நீலு சொன்ன அந்த அவர் சொன்னார் விமென் அப்படின்னா நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட்ல எல்லாம் கோட் பண்ணுவீங்கன்னு, பட் விமென் வந்து உங்களை கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ இன்னொரு உமனும் இங்கே கோட் பண்ணுறாங்க, சச்சு. உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சு. ஜோ அவர்களே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி பேசுறதோ உங்களை கேள்வி கேட்குறதோ ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து பழகினதுனால உங்ககிட்ட நான் எப்போவுமே நிறைய சண்டை போட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். ஆனால் இன்னொன்று சந்தோஷப்பட்டிருக்கேன், என்னன்னு தெரியுமா? நான் கொடைக்கானல் வந்திருக்கும்போது உங்கள் பேத்தி பக்கத்தில் இருந்துட்டு உங்களை கேள்வி கேட்டாள், ஆஹா எங்களால் கேள்வியே கேட்க முடியலையே, இப்படி ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு பேத்தியாக கிடச்சி கேள்வி கேட்டுருக்காளேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் கூட சொன்னீங்க உனக்கு இப்படி ஒரு சந்தோஷமா அப்படின்னு கேட்டிங்க. சிங்கப்பூருக்கு வந்து நான், மன்னர்மாச்சி, சந்திரபாபு, ஜோ, நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரு பெரிய சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே இன்விடேஷன், அதுக்கப்புறம் மலேசியாவிலையும் பண்ணோம். ஏஎல்எஸ் ப்ரொடியூசர் ஏஎல்எஸ் ஸ்ரீனிவாசன் இருக்கார், ஏஎல் ஸ்ரீனிவாசன், அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். குன்னக்குடி வைத்தியநாதன் சாருடைய மியூசிக், கர்நாடக மியூசிக் இருந்தது. அதில் ஒரு சின்ன ஸ்கிட்டு மாதிரி ஒன்று, காதலோ காதலோ என்னமோ ஒன்று அப்படி அவர் தான் எழுதினார், ஜோ சார் தான் எழுதினார். அங்கே என்னாச்சு, பஸ்ஸில் நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாமே, தனித்தனி காராக வேண்டாம், எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு நாங்கள் எல்லோரும் மலேசியா போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு இது பண்ணுவோம். அப்போ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து எதாவது வேணும்னா ஜோ சார் தான் ஏதாவது ஒரு கொய்த்துத்தனமான, ஜோ நீங்கள் லேசுப்பட்டவரில் எனக்கு தெரியும், ஒரு பேப்பரில் வந்து எழுதி கரெக்டாக இது சச்சு தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டார். 2-3 இது இருந்த டம்ஷரா மாதிரி நிறைய பேர் இது இருந்தது. சரி, நானும் போய் ரொம்ப ஜாலியாக, சரி இதில் ஏதோ விஷயம் இருக்குது, நமக்கு ஏதோ கிடைக்க போகிறதுன்ற மாதிரி பாவம். ஜோ வேறு ரொம்ப ஆதரவாக இல்லை, இல்லை உனக்கு பாரு நல்ல விஷயந்தான் கொடுத்துருக்கேன், நீ அடின்னு திருட்டுத்தனமாக வேறு சொல்லிட்டீங்க, எடுத்தால் அதில் $5 கொடுக்கணும்னு. நான் எனக்கு தோற்று வேறு போயிட்டேன், அதுவும் ஜோ கிட்டே வேறு தோற்று போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப இது வருத்தம். சரி, இந்த $5 கொடுத்துட்டு இவர்கிட்ட எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி
அதெல்லாம் சொல்லி தொலைச்சிட்டேன். சொல்லாமல் இருந்து வேறு எதாவது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. சோகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுலேருந்து மீற முடியுமா, மீண்டதா சரித்திரம் உண்டா, அது சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ண அந்த $5 இது பண்ணிவிட்டு நான் அப்புறமா போயிட்டு வேறு எங்கெங்கேயோ ஷாப்பிங்லாம் போயிட்டு வேணுட்டே உண்மை திடீர்னு ஒரு கொஞ்சம் டைமு நாங்கள் இருந்ததே ஒரு 5-6 தான் இல்லை ஒரு அவர் மறந்துருப்பாருன்னு நினச்சி நான் இந்த சோறு ஃபைவ் இல்லைன்னா $10 அந்த மாதிரி ஏதாவது கொடுங்களேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நான் ரூமுக்கு போய் எடுத்து கொடுத்துட்றேன் சோ அப்படி இப்படி நான் சொன்னேன். கிடையவே கிடையாது. என்ன சோ இது நீங்கள் உங்ககிட்ட ஒரு $5 ஒரு $10 இல்லையா கிடையாது. சரி ரைட் அப்படின்னு சரி அங்கே விட்டேன். திருப்பி ஏர்போர்ட்டில் வந்து என்ன எங்கள் அம்மா சரி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாரு இப்படி கேட்குறேன் நான் தரமாட்டேன். ஸ்டில் இன்னை வரைக்கும் என்னை எங்கே பார்த்தாலும் நிறைய பாராட்டு விழாக்களில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து நிறைய இதில் எல்லாம் விழாக்களெல்லாம் பேசுவோம். அன்றைக்கு யாரையும் கூப்பிட்டு பர்டிகுலராக என் மானத்தை வாங்குற மாதிரியே இவன் இன்னும் வந்து $5 கொடுக்கலன்ட்டா நான் கொடுக்கல போல இருக்கு கொடுக்காமையே தான் இந்த சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அது இன்னும் தப்பு. ஸோ அதை சொல்லிட்டுருக்காரு சார் இப்போ மறந்துடுங்க அப்படின்னு அதான் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் $5 விஷயத்தை நீங்கள் தயவுசெய்து மறந்துடுங்க. ஒரே ஒரு க்வெஸ்சன் அபவுட் த ஹியூமர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹியூமர் இன் தமிழ் சினிமா. இப்போ சச்சுவாக இருக்கட்டும் மனோரமாவாக இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்த கலைவாளராக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நாகேஷாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே காமெடியன்ஸ் விவேக் வடிவேலு அமேசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹியூமர் இன் தமிழ் சினிமா இஸ் லைக் ரியலி நான் வந்து மற்ற இதெல்லாம் பார்த்தது இல்லை. இங்கே இன்றைக்கி வரைக்கும் ஹியூமர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பர்வே பண்ணுறாங்க அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி. என்எஸ்கே சொன்னீங்க அதுக்கு முன்னால் கூட இருந்திருக்கணும். என்எஸ்கேலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா தங்கவேலு குலதெய்வம் ராஜகோபால் சந்திரபாபு நாகேஷ் தேங்கா சீனிவாசன் சுருளிராஜன் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற வடிவேலு ஹியூமர் வந்து நல்ல ஸ்கிரிப்டும் கிடைக்கிறது எல்லாருக்கும் நல்லாவும் பண்றாங்க டெஃபினெட்லி அதில் நம்ம தலை சிறந்து விளங்குறோம் தான் நான் நினைக்கிறேன். I think you should be proud like any of us. Wonderful. அதுதான் I think உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த சச்சுவோட $5 கதையில. கவுண்டமணி செந்தில் அன்ஃபர்கெட்டபிள் காமெடி சீன்ஸ் எல்லாம் வருது இன்னைக்கு கூட. எல்லாரும் என்ன பண்ணாங்க? முதல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு எல்லாருக்கும். இது அந்த மாதிரி இல்ல பழங்கால மாதிரி இல்ல. இன்னும் மனித நேயம் இன்னும் மனித உணர்வு மிக்க நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க.